கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை ஆண்டவராக ஈசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக வழக்கம் போல இந்த ஆண்டும் இனிவரும் நாட்களில் நடக்கப் போகிறவை என்ன என்ற அடிப்படையில் தீர்க்கதரிசனம் உரைக்க விரும்பினவர்கள் உரைத்து முடித்து விட்டார்கள் ஜனங்களும் கேட்டு முடித்து விட்டார்கள் பாஸ்டர்கள் சுவிசேஷகர்கள் அப்போசலர்கள் தீர்க்கதரிசிகள் என்று பல்வேறு விதங்களிலே அழைக்கப்படுகிற அநேகர் இந்த ஆண்டும் வழக்கம் போல இனிவரும் காலங்களில் நடக்கின்றவை என்ன என்று பல்வேறு காரியங்களை சொல்லி உரைத்து விட்டார்கள் ஆனால் இவ்விதமாக உரைத்த தீர்க்கத்தரசுகள் எல்லோரும் முதன்முறையாக இப்பொழுது தீர்க்கதரிசனம் உரைக்கவில்லை இதற்கு முந்தின ஆண்டுகளிலும் தீர்க்கதரிசன உரைத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்று இதற்கு முந்தின ஆண்டுகளிலே இவர்கள் எல்லாரும் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுதும் கொஞ்சம் பார்ப்பதற்கு வசதி இருக்கிறது யூடியூப் போன்ற ஊடகங்களில் நீங்கள் இப்பொழுதும் பார்க்கலாம் அவர்கள் உரைத்தவைகள் தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் எந்த அளவிற்கு நிறைவேறின என்று கவனித்து பார்க்கும் பொழுது பேரளவில் அதாவது கர்த்தர் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி இனி நடக்கப் போகிறது என்று சொல்லி எத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரோ அத்தனை விஷயங்களும் அப்படியே நடந்தால்தான் அது உண்மையிலேயே கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்து இவர்களுக்கு கிடைத்து இவர்கள் உரைத்த வார்த்தை ஏதோ பத்து உரைத்து ஒன்று நிகழ்வது போன்ற ஒரு சூழலை சுட்டிக்காட்டி காட்டி பார்த்தீங்களா பார்த்தீங்களா நாங்கள் சொன்னபடியே நடந்தது என்று சொல்லுகிறது தரிசனம் அல்ல ஏனென்றால் தேவன் எவ்வளவும் பொய்யிறையாதவர் அவர் அஞ்சு மேட்ரை சொன்னால் உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்தந்த விஷயம் நடக்கணும் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொன்னால் அஞ்சு பாயிண்ட் நடக்கணும் அஞ்சு பாயிண்ட் நடக்காதபடி ஒன்று நடந்து அதை சுட்டி காட்டுறது அது உண்மையான தீர்க்க தரிசனத்தினுடைய சான்று அல்ல ஆக இதற்கு முந்தின வருடங்களில் எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைத்தவள் இந்த ஆண்டிலும் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாள் இவர்கள் முந்தின ஆண்டுகளில் தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த ஒரு தீர்க்க தரிசனங்களை கவனித்து பார்க்கும் பொழுது பேரளவில் நிறைவேறவில்லை ஆனாலும் வருடம் தோறும் இது உரைக்கப்படுகிறது சிலர் கேட்பார்கள் இதற்கு முந்தின வருடங்களிலே இவர்கள் உரைத்த பல அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லையே அப்படி இருந்து அது சுட்டிக்காட்டவும் பட்டதே இந்தந்த காரியங்கள் விதமாக நிகழும் என்றாலும் நீங்கள் சொன்னீர்கள் பல்வேறு காரியங்களை குறித்து சொன்னீர்கள் ஆனால் அந்த விதமாக நடவாதபடி எதிர்விதமாக நடந்ததே மறுபடியும் இப்படி இருக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு எப்படி மரம் வருகிறது அதாவது எப்பொழுது ஒருவர் தான் உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை அப்பொழுதே அவருக்கு கள்ள தீர்க்க தரிசி என்கிற ஒரு பட்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பை அவர் பெற்றுவிடுகிறார் என்று வேத வார்த்தையின்படி அதைத்தான் உபாகமும் இருபத்தெட்டு பதினெட்டாம் மத்தியத்தினுடைய இருபது இருபத்தொன்ட்டு வசங்களை வாசிக்கிறோம் கர்த்தர் சொன்னதாக ஒருவர் சொன்னால் அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் அப்படி நிறைவேறவில்லை என்றால் அவர் துணிகரமாக சொல்லியிருக்கிறார் அதுதான் அர்த்தம் அப்படி என்றால் முந்தின ஆண்டுகளிலே தரிசனம் உரைத்து அவ்விதமாக நிறைவேறாத நிலையிலும் இந்த ஆண்டிலும் வழக்கம் போல ஒரு மரபு போல தீர்க்கத்தரசன் உரைக்கப்பட்ட இது காரணம் என்ன என்று நாம் கேட்கும் பொழுது அனைவருக்கும் கொஞ்சம் வியப்பாகவும் இருக்கலாம் உண்மை என்னவென்று சொன்னால் அதாவது போலி கிறிஸ்தவ ஊழியத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் அவர்கள் போலி தீர்க்கத்தரசிகள் கள்ளத்தீர்க்கத்தரசிகள் எப்பொழுதுமே தங்களை அடையாளப்படுத்தி காண்பிப்பதில் மிக முக்கியமான கருவியாக பயன்படுத்துவது தீர்க்க தரிசனம் உரைப்பு தான் இனி வரும் காலங்களில் நடக்க போகிறேன் ஏன்னா பிற்காலத்தில் நடக்கப் போகிறதை தேவன் எங்களுக்கு சொல்லி அதை உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று ஜனங்களுக்கு சொன்னால்தான் அவர்களுக்கு மேல் ஜனங்கள் ஒரு முத்திரை ஒத்துவார்கள் என்ன முத்திரை இவர் வந்து இஸ் த காட்ஸ் ப்ராஃபிட் ஏன்னா அவர் வந்து எதிர்காலத்தில் நடக்க போல அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஆனால் சொன்ன விதமாக நிறைவேறவில்லையே மறுபடி உரைக்கிறாளே காரணம் என்னவென்று சொன்னால் எலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்சிகள் வந்து வாக்குறுதி கொடுப்பாங்க தேவில்கி சோ மெனி ப்ராமிசஸ் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி செய்வோம் இப்படி செய்யும் கூட ஐந்து மாநில தேர்தல் வரப்போகிறது உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க போட்டிட்டு கொண்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க பஞ்சாபில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குறேன்னா கொடுக்குறேன்னு சொல்கிறா இன்னொரு மூவாயிரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாள் ஆளுக்கால் பலவித வாக்குறுதிகள் இந்த எலெக்ஷன் நடந்து முடிகிற வரைக்கும் இந்த வாக்குறுதிகள்லாம் அள்ளி வீசப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுப்பார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதில் பேரளவில் நிறைவேற்றப்படுவதே இல்லை அதற்கு பிறகு ஜனங்கள் கே அதாவது எதிர்கட்சிகள்லாம் கேட்பார்கள் அதற்கு அவர்கள் மறுப்பில் பதில் சொல்வார்கள் அதற்கு அடுத்த எலெக்ஷன் வந்துடும் சரி போன எலெக்ஷனில் தான் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒன்றும் முழுமையாக நிறைவேறல அப்புறம் எப்படி அடுத்த வாக்குறுதி வாக்குறுதி கொடுக்கவர்கள் என்று கேட்டால் தேர்தலில் இது ரொம்ப முக்கியம் ஒரு கட்சி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே கொடுத்த படி நாங்கள் ஆட்சி செய்தோமோ இல்லை அடுத்த முறை ஓட்டு வாங்க வேண்டும் என்ற வாக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவசியம் நாங்கள் லேப்டாப் தருவோம் கம்ப்யூட்டர் தருவோம் ஸ்கூட்டர் தருவோம் கார் தருவோம் வீடு தருவோம் மாதம் மாதம் ஐயாயிரம் பத்தாயிரம் தருவோம் நோய் நொடி வந்தால் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய சொல்லணும் இப்படி சொல்லலைன்னு சொன்னால் ஓட்டு கிடைக்காது அதே போல கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் நான் இனி நடக்கப் போகிறவைகள் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்காவிட்டால் இந்த கள்ள தீர்க்க தரிசன ஊழியங்களுக்கு ஜனங்களுக்கு மத்தியிலே ஆதரவு கிடைக்காமல் போய்விடும் எனவே எத்தனை முறை தீர்க்க தரிசனம் உரைத்து அது நிறைவேறவில்லை என்ற நிலைமை ஏற்பட்டாலும் அவர்கள் அடுத்த முறை உரைக்கத்தான் செய்வார்கள் நீங்கள் கேட்டுத்தான் தீர வேண்டும் இது ஒரு பாயிண்ட் தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டியது எந்த அளவிற்கு அவசியமோ அடுத்த முறை ஜெயிப்பதற்கு அதுபோல் உண்மையான ஊழியக்காரலாக இல்லாதபடிக்கு தாங்கள் மனதில் உள்ள வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் இதை ஒரே ஆக வேண்டும் இறமையாக தீர்க்கத்தரசி புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் மத்தியத்தினுடைய பதினொன்றாவது வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது தீர்க்கத்தரசி மாசு ஆசிரியனும் மாயக்காரலாக இருக்கிறார்கள் என்ன அர்த்தம் தே ஆர் ஆக்டிங் அவங்க என்ன பண்ணுறாங்க தே ஆர் ப்ரட்ரெண்டிங் அவங்க மாயக்காரன் வேஷம் போடுறாங்க தீர்க்கத்தரசியல் போல் வேஷம் போடுறாங்க என் ஆலயத்தில் அவருடைய பொருளாப்பை கண்டேன் வேற எங்கேயும் போய் பார்க்கலான்றோர் எங்கே பார்த்துருக்காரு இஸ் ஓன் டெம்பிள் பரிசுத்தமான ஒரு இடத்துல பார்த்துருக்குறாங்க அப்போ இந்த மாயக்காரராக இருக்கின்றவர்கள் நிச்சயமாக இன்னும் எத்தனை முறை தாங்கள் சொன்ன தரிசனம் நிறைவேறாத எத்தனை பேர் சுட்டி காட்டினாலும் கொஞ்சம் தீர்க்கதரிசனம் உரைக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டைலை மாற்றுவாங்க கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பொத்தால் பொதுவாக நிறைய பேசுவோம் ஆனாலும் அதை விட முடியாது விட முடியாது ஏன்னா அந்த தொழிலுக்கு ரொம்ப முக்கியம் அரசியல் கட்சிக்கு எப்படி முக்கியம் அதுபோல் இவர்களுக்கு மிக முக்கியம் இல்லைன்னா மக்கள் மத்தியில் இவர்களை வந்து பெரிய அளவில் மதிக்க மாட்டார்கள் எனவே போலி ஊழியங்களில் கல் இந்த விதமாக தீர்க்க தரிசனம் உரைப்பதுமே மிக முக்கியம் அப்படின்னா உடனே சிலர் கேட்பாங்க அப்போ தீர்க்க தரிசனம் இல்லை தீர்க்க தரிசனம் இல்லைன்னு யாரும் சொல்லவில்லை அப்போ சில காலத்தில் கூட அகவு தீர்க்க தரிசனம் உரைத்தெல்லாம் பார்க்குறோம் அப்போ பவுல் பால் தீர்க்கசன உரத்திலும் பார்க்குறோம் தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் உரைக்க முடியும் ஒரு தீர்க்க தரிசனம் முடிந்து போய்விட்டது இனி யாரும் உரைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த விதமாக ஆண்டுதோறும் மாதந்தோறும் நடக்கப் போகிறதெல்லாம் இப்படி இப்படி என்று சொல்லி ஆண்டவரை இயேசுகிரிசு மற்ற இருபத்தி நாலு என்ன சொன்னார் அதையே நம்ம திருப்பி திருப்பி சொல்லுகிற பொழுது அது உண்மையான தரிசனம் இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலாக ஸ்பெசிஃபிக்காக இந்த விதமாக சொல்லணும் நடக்கணும் ஆனால் நாட்டில் பெரிய பெரிய நிகழ்வுகளாக நிகழ்கிறது இதற்கு முன்பாக ஜனங்கள் கேட்டுறத அறிந்திர நிகழ்வுகளை நிகழ்கிறது ஆனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை பலகாரிகள் சொல்லப்படும் ஆனால் நிறைவேறுவதில்லை எனவே ஏன் ஏற்கனவே உரைக்கப்பட்ட தீர்க்கத்தரசன் நிறைவேறாத பொழுதும் மறுபடியும் தீர்க்கத்தரசு உரைக்கிறாள் என்று சொன்னால் அது போலி கிறிஸ்தவ ஊழியத்திற்கு அது மிக அவசியமான ஒன்றாக அவள் பார்க்கிறாள் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இன்றைய அரசியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொய்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் இன்றைய வியாபாரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொய் வந்து மிக முக்கியமான ஒரு ஆயுதம் பொருட்கள் உரிய விதமாக சேல்ஸ் ஆகணும் மார்க்கெட் ஆகணும்னா பொய் சொல்லித்தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் உருவாகி போச்சு உண்மை அடி வாங்குவான் இது எனக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டால் வியாபாரி என்ன சொல்லுவார் சும்மாராக தாங்க இருக்கும் அப்படி சொல்ல மாட்டார் சூப்பருங்க ரொம்ப அருமையான பொருளுங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க நல்ல ஃபீட்பேக்கு அப்படி சொல்கிறோம் அப்படி தான் சொன்னேன் ஏன்னா உன் பொய்யை சொன்னால் தான் ஜனங்களை ஏற்றுக்கொள்வான் அரசியல் தலைவர்கள் எப்படி வா ஓட்டு வாங்க முடியும் பொய்யை தான் செய்ய வேணும் அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆயுதம் அதனால் வியாபாரத்துறையிலாக இருந்தாலும் சரி அரசியல் துறையிலாக இருந்தாலும் சரி போய் நிறைய விஷயங்களை சொல்கிறது ஒரு பழக்கமாக மாறிவிடாது ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக மாறிவிட்டது அதுபோல் போலி கிறிஸ்தவர்கள் போலி கிறிஸ்தவ ஊழியர்கள் போலி கிறிஸ்தவ பாஸ்டர்கள் போலி கிறிஸ்தவ அப்போசலர்கள் போய் பேசி பேசி பழகிட்டதுனால ஏற்கனவே சொன்ன போய் எவ்வளவு தான் எக்ஸ்போஸ் ஆனாலும் அடுத்த முறையும் அவங்க இயல்பாக போய் சொல்லுவாங்க ஏன்னா பழகி போனது அரசியல் ஒரு முறை ஒரு அரசியல் கூட்டத்தில் ஒரு தலைவர் சொன்னால் பேசி பழகின பொய் வாங்கி பழகின கை சேர்த்து பழகின பை அப்படிலாம் அவர் அப்படி அடுக்கும்படி சொல்லிட்டே போனார் அதை ஒரு பொய்யே பேசி பேசி நம்ம பழகிட்டோம் கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் பேசினார் கர்த்தர் பேசினார்னு அது நமக்கு இயல்பாகவே வந்துச்சு என்ன நம்ம பேச விரும்புனோ எல்லாம் கர்த்தர் தான் பேசினார் எங்கள் பாண்டிச்சேரியில் வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் உணர்ச்சிகரமாக பேசுகிற ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் சேர்ப்பாங்க அதை நான் சொல்ல மாட்டேன் அது வந்து அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் அந்த இயல்பாக பேசுகிறவெல்ல அந்த வார்த்தாவில் நல்ல வார்த்தை கிடையாது ஆனால் இயல்பாக அவங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறவங்க அந்த வார்த்தை சேர்ந்து சேர்ந்து வரும் அது தரமானவர்கள் பேச மாட்டாங்க ஆனால் மற்றவங்களுக்கு அவங்கள வந்து கட்டி வச்சால் கூட கட்டி வச்சு அடித்தா கூட அந்த வார்த்தை அவங்களோட போகாது ஏன்னா பேசும்போது அது ஒரே வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அது மாதிரி இந்த பொய் பேசி பேசி பழகிவிட்டவர்கள் கர்த்தர் பேசினார் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் காண்பித்தா கர்த்தர் தரிசனம் கொடுத்தா கர்த்தர் பரவவுத்து கழித்து கொண்டு வர் நரகு அழைத்துக் இப்படியே சொல்லி 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 பழகி போகிறவங்களுக்கு அது சொல்லாமல் இருக்க முடியாது நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரருக்குள்ளே பொய்யின் ஆவி இருக்குது த ஸ்பிரிட் ஆஃப் லை பொய்யின் ஆவி இருக்கிறதுனால யோவன் எட்டாம் பதிவு நாற்பது நான்கு வசந்தி வாசம் பார்க்கும் பொழுது பிசாசி குருது ஆண்டவராக ஏசுக்கு சொல்லுறான் பொய்யனும் பொய்க்கே பிதாவுமாக இருக்கிறான் பொய்யான ஊழியங்களில் பொய்யான இடத்துல பொய்யே பேசுகிற பிசாசருடைய கிரியை உண்டு அதனால் அவன் வந்து இந்த ப பொய் நாவி நிறைய ஊழியர்களை இருக்குது நிறைய ஊழியர்களை பொய்யை நாவ் இருக்கிறதுனால மாதம் பிறந்து விட்டால் அவர்கள் வாக்குத்தத்தம் கொடுக்காமல் இருக்கவே முடியாது பத்து நாள் சாப்பிடாம கூட இருப்பாங்க ஆனால் மாதம் பிறந்தால் வாக்குத்தத்தம் கொடுக்காமல் இருக்க முடியாது கர்த்தர் சொன்னார்ன்னு சொல்லி கர்த்தர் ஒன்றும் சொல்லலை இவங்க சொல்லிடுவாங்க அதுபோல் வருஷம் பிறந்தால் இனி நடக்கப் போகிறது என்ன தான்சானியாவில் நடக்க போகிறது என்ன கம்போடியாவில் நடக்க போகிறது என்ன கஜகஸ்தானில் நடக்க போகிறது என்ன இந்தோனேஷியாவில் நடக்க போகிறது என்ன இந்தியாவில் நடக்கிறத கொஞ்சம் தான் சொல்லுவாங்க உலகம் முழுது நடக்கிற எல்லாம் இவங்களுக்கு வெளிப்பாடு வந்தது அது அப்படியே பழகி போச்சுங்க இந்த பொய்யை நாவி நிறைய ஊழியக்காரர்களுக்குள்ளே இருக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன எத்தனை தீர்க்க தரிசனம் பொய் பொய் பொய்னு எவ்வளோ விளக்கி சொல்லி காமிச்சாலும் வருஷம் பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க நோட்டு புக் எடுத்து எழுதி வச்சதெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க பழகி போன விஷயம் மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் கேட்பாங்க என்னங்க ஒரு ஃபியர் அப் கடலும் கிடையாதா ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஏற ஒரு எப்பொழுதும் ஒருவர் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி உள்ள சொல்லி அது நிறைவேறலையே அப்பொழுதே அவர் கள்ள தீர்க்கத்தரிசு என்ற பட்டத்தை பெறுகின்ற அர்த்தம் ஏன்னா உண்மையான எவரும் துணிகரமாக கர்த்தர் சொன்னார்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப யோசிப்பாங்க அப்படி சொல்லிட்டாலே அவர் நல்லவரோ கெட்டவரோ அதாவது கவடிங் தான் ஸ்கிரிப்சர் ஆஸ் பர் த ட்ரூத் அவர் மாறுறார் இஸ் அ ஃபால்ஸ் ப்ராஃபட் போய் சொல்லுகிற ஃபால்ஸ் ப்ராஃபர்ட் தான் ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா தேவபயம் மொழியாடு கேட்பாங்க இருக்குங்க சில அந்த பாவத்தினுடைய ஆளுகை மிக வந்து பவர்ஃபுல் இப்போ வாலிப எல்லாம் பார்த்திங்கன்னா சில இச்சை சார்ந்த எல்லாம் வந்து நினைக்கும் பொழுது பயமெல்லாம் உண்டு ஐயோ அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா ஆகிடும் ஒன்றும் இல்லைன்னா கட கடவுளே நம்மளை பனிஷ் பண்ணிடுவார் இப்படிலாம் பயம் இருக்கும் பயத்தை மீறி சில வேலை என்ன செய்யும் அந்த பாவத்தின் ஆதிக்கம் வேலை செய்யும் இச்சைகளின் ஆதிக்கம் வேலை செய்யும் அது மட்டுமல்ல தேவ பயத்தோடு வாழ்கிறதுனால வருகிற சில அதாவது ஓப்பன் பெனிஃபிட்ஸை விட இந்த தேவ பயத்தை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பொய்யே சொன்னால் வருகிற பெனிஃபிட்ஸு தெர் இஸ் டூ மச் நிறைய அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பொய் சொன்னால் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நம்மை தேவ ஊழிக்காரை அங்கீகரிப்பாங்க நம்மை வந்து தேவனுடைய பக்கத்துலேருந்து கேட்கலாம் அங்கீகரிப்பாங்க அதனால் பயணும்னு இருக்குது நம்ம கருத்தர் சொல்லாதான் சொல்கிறோம் இருந்தாலும் பெனிஃபிட்ஸ் வருதே நம்ம நம்ம ஜனங்களெல்லாம் வந்து ஒரு தீர்க்கத்தரசின்னு நினைக்கணுன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஊழியத்தில் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி நினைக்கலனா நம்மளை சாதாரண ப்ரீச்சர்னு எடுத்துருவாங்க சாதாரணமான போதகன் எடுத்துருவாங்க அதனால் தே மஸ்ட் ஃபீல் தர் திஸ் பர்சன் இஸ் ஸோ க்ளோஸர் டு காட் ஹீஸ் ஸோ நியர் டு காட் ஹி இஸ் ரெக்கோயிங் த வாய்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு நினைக்கணும்ல அதனால் தேவ பயம் இருந்தாலும் அதை விட இந்த அதாவது அதில் வருகிற ஆதாயம் இருக்குது பாருங்கள் அந்த பொய் சொல்லுகிறதுனால ஊழியங்களில் வருகிற ஆதாயம் பொய் சொல்லுகிறதுனால மக்களுக்கு கிடைக்கிற பாப்புலாரிட்டி பொய் சொல்லுகிறதுனால ஜனங்களுக்கு கிடைக்கிற மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பிள்ளையாம மாதிரி என்ன பண்ணிடுறாங்க பிள்ளையாமக்கு கொள்கை இருந்தால் கூட அந்த பொருளாசை இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் ஆகி ஆகி என்ன பண்ணுறான் அவனை எப்படியா கர்த்தராக அவனும் வழிக்கு கொண்டு வர பார்க்குறான் அதே மாதிரி தேவ பயம் இருந்தாலும் அதை மேற்கொண்டு விடுகிறது எது சுயநலம் சார்ந்த ஆசைகள் நான்காவதாக பார்க்கும் பொழுது ஜனங்களுடைய ஒரு டெண்டன்சி என்னன்னு சொன்னால் எல்லாம் தூங்கி தூங்கி கேட்பாங்க பொய்களை எல்லாம் நைட் பிரெயரில் நினைவு விழித்திருந்து கேட்பாங்க இரவு முழுசம் தூங்காமல் கேட்பாங்க ஆனால் பட்ட அதை நட் அதாவது பட்ட பகலில் நல்ல டீ காஃபிலாம் கொடுத்து உண்மை பேசி பாருங்கள் ஒருத்தரை தூங்கி இன்னொரு மேலே விழுவார் ஏன்னா சத்தியம் அவங்களுக்குள்ளே அவ்வளோ வேலை செய்யாது பொய்யை சொல்கிறவர் ரொம்ப அட்ராக்டிவாக சொல்கிறார் ரொம்ப த்ரில்லிங்காக சொல்வார் நல்ல ஒரு ஃபேசினேஷனோட சொல்லுவார் அதில் கேட்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால உண்மையை பேசுகிற ஊழியர்கள் சொல்கிறத விட பொய் பேசுகிற ஊழியர் சொல்கிறது ஜனங்கள் கேட்பா ஜனங்கள் மத்தியிலேயே ஒரு விஷயம் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை முறை கள்ள தீர்க்கதரசனும்னு சொன்னாலும் சோர்ந்து போவாதபடிக்கு தொடர்ந்து அடுத்த வருஷம் கள்ள தீர்க்கதரசன் மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன சொன்னால் ஜனங்கள் மிக அதை கேட்பாங்க கடந்த வருடம் சொன்னதெல்லாம் மறந்துடுவாங்க அதுவும் கர்த்தர் ஊழிய காரணம் சொன்னது நடந்ததும் நடக்கல அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் அடுத்த வருஷம் என்ன சொல்கிறோம் அதை நம்ம கேப்போங்கிற மனநிலை உள்ளார் எஸ்ஸைக்கல் தீர்க்கதரிசனி புத்தகம் பதிமூன்றாம் மதியோட பத்தொன்பதாம் வசதிகள் வாஸ்து பார்க்கும் பொழுது தேவர் சொல்வார் பொய்க்கு செவி கொடுத்து பழகிறேன் ஜனங்கள் சத்தியத்திற்கு செவி கொடுக்க அழைக்கப்பட்ட ஜனங்கள் இப்பொழுது பொய் சு கேட்டு கேட்டு என்ன செய்யிட்டாங்க யூஸ்ட் ஆகிட்டாங்க பழகிட்டாங்க அதனால் அவர்களிடத்தில் இவங்க என்ன சொன்னாங்க ஒரு சரங்கு வாதமைக்காக வதமை கோதுமைக்காகவும் அப்போ துணிக்கல்காக என்ன செய்கிறாங்க என்னுடைய நாமத்தை பரிசுத்த குறைச்சலாகிறாள் ஆண்டவர் சொன்னார் அதுபோல் ஜனங்கள் வந்து உண்மை பாருங்க நீங்கள் வருஷம் துவக்கத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இப்படி இப்படியெல்லாம் நீங்கள் வந்து கருத்துடைய உறவை தேடி ஐக்கியத்தை தேடி ஒரு நல்ல குணாதிசயத்தோடு நல்ல பண்போடு நல்ல அர்ப்பணிப்போடு ஒரு சிலுவை சுமூக்கிற அனுபவத்தோடு நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும் இந்த மாதிரி சத்தியெல்லாம் பேச போகிறோம் வாங்க 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 முப்பத்தொன்னாந்திர தேதி நைட்டில் உங்களுக்கு பேச போகிறேன்னு சொன்னால் எத்தனை பேர் வருவாங்க நினைக்கிறேன் இந்த வருடம் ஆண்டவர் உங்களை எவ்விதமாய் ஆசிரியதிக்கப் என்பதை சொல்வதற்காக உங்களை அழைக்கிறோம் வாருங்கள் முப்பத்தொன்றாம் தேதி இரவுன்னு சொன்னால் எல்லாரும் வந்துடுவாங்க ஏன்னா எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதை கேட்பதற்கு கடினமாக இருக்கும் உங்களுக்கு எப்படி தெய்வன் ஆசிருதி தர விரும்புகிறார் சொல்வது கேட்க இன்மையாக இருக்கும் அதைத்தான் இவங்க செய்கிறாங்க அப்போ ரெண்டு தி முத்தி நான்காம் மூன்றாம் வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறதுன்னா ஜனங்கள் என்ன பண்ணுவனா செவி தின தினவுள்ளவளாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதைகளை தங்களுக்கு திருளா சேர்த்துக்கொண்டு சில ஆட்கள் இருக்கிறாங்களே முப்பத்தி ஒன்றாம் தேதி இருந்தாலும் சரி ஒன்றாம் தேதியாக இருந்தாலும் சரி அன்னைக்கும் பாருங்க நீங்கள் இப்படி இப்படி செய்யக்கூடாது இப்படி இப்படி செய்ய வேணும் இப்படி இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாது இப்படி செய்வது கூட ஆசீர்வாதம் அப்படி தான் பேசுவாங்க செலவுகளைக்கள் ரொம்ப நல்லவங்க அது ஒன்றாம் தேதியாக இருந்தாலும் சரி குட் ஃப்ரைடே இருந்தாலும் சரி ஈஸ்டராக இருந்தாலும் சரி கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி வாழ்வாக இருந்தாலும் சரி தாழ்வாக இருந்தாலும் சரி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேட்டால் நம்ம நைட்டில் கூட போய் உட்காந்துருந்தால் நம்ம கேட்குற நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி பொய்களை கேட்டு அதில் தங்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை பெறுகிற மக்கள் கூட்டம் இருக்கிறபடினாலே பொய் பேசி பழகிற ஊழியர்கள் பொய்களை விட்டு திரும்பவும் முடியலை ஏன்னா இங்கே இருக்கிற பெரும்பான்மையான கிறிஸ்தவ மக்கள் அடிப்படை வேதம் அறியாதவர்களாகவும் உண்மை சத்தியம் தெரியாதவர்களாகவும் வேதம் அறிந்திருந்தாலும் வேத சத்தியம் தெரியாமல் இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் உண்மையின் வசமாக இழுக்கப்படாதபடிக்கு பொய்யின் வசமாக மயங்கி போகிற காரணத்தினாலே ஊழியர்கள் ஒரு வேரை தங்களுடைய தவறுகளை உணர்ந்து வேணாம் வேணாம் அந்த வருஷம் தீர்க்க தரிசனம் வேண்டாம் அப்படின்னு விட்டாலும் இவங்களை இவர்கள் விடமாட்டாங்க ஏன்னா என்ன ஆச்சு இப்போ பாஸ்டர் உங்களுக்கு இ போன வருஷம் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உறச்சிங்களே போன வருஷம் வரைக்கும் வாக்கு கொடுத்தீங்களே இந்த வருஷம் என்னாச்சு பின்வாங்கி போயிட்டார் நம்ம ஊழியர்காரு இந்த வருஷம் தீர்க்க தரிசனம் உரைங்க அவர் மரம் திரும்பிட்டார் நம்ம இதுவரையிலும் பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்லி சொல்லி ஒன்றும் நடக்கலை சரி என்ன ஆகிறத ஆகட்டும் நம்ம பரவதுக்காக போய் அந்த நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மறந்துரும்புனா இவங்க கேட்பாங்க உங்கள் நம்ம ஊழியர்கள் அபிஷேகத்தை இழந்துட்டார் போல இருக்குது தீர்க்க தரிசனம் அபிஷேகம் போயிச்சு போல இருக்கு ஆண்ட அவர்கிட்ட பேசல பிறகு பாருங்க இந்த வருஷம் தீர்க்க தரிசனம் குறைக்க ஏதோ சம்திங் நடந்து போச்சு இப்படி நினைக்கிற மக்கள் இருக்கிறபடினால அவர் மனம் திரும்பினாலும் இவங்க மனம் திரும்ப விட மாட்டாங்க அது ஒரு பிரச்சனை ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது நிறைய நல்லவர்களுடைய நிலைமை இது நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவத்தில் அவங்களுக்கு எந்த ஊழியக்காரர் வந்து பொய் சொல்கிறாரு யார் பொய் வாக்குத்து கொடுக்குறாங்க யார் பொய் தீர்க்க தரிசனம் எல்லாமே தெரியும் ஆனால் இவங்க எப்படிப்பட்ட தெரியுமா நாம் யாரும் என்ன செய்யக்கூடாது நியாய் கூடாது அவங்க பொய் சொன்னாலும் பொய் யார்னு சொல்லக்கூடாது ஆமாம் பொய் சொன்னாலும் பொயர்ன்னு சொல்லவே கூடாது அதுதான் நம்முடைய கிறிஸ்தவம் இந்த மாதிரி சில நல்லவர்களுடைய சைலன்ஸ் நல்லவர்களுடைய ஓவர் இன்னசன்ஸ் அதாவது ஓவர் ஐச்சஸ்னஸ் என்ன சொன்னால் யார் கள்ளத்தீர்க்கத்தில சொன்னால் அதை சுட்டி காட்டுறதில்ல ஐயா நீங்கள் போன வருஷம் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொன்னீங்க ஐயா அந்த மாதிரி நடக்கலை ஆட்சி மாற்றம்னு சொன்னீங்க பொருளாதாரம்னு சொன்னீங்க கொ கொல்லணும் இப்படி அப்படின்னு சொன்னீங்க வரணும் ஓடினும் ஓடி போடலாம் சொன்னீங்க அந்த மாதிரி நடக்கலை இப்படி எல்லாம் வந்து சொல்கிறது வாய்ப்புறதா முதல்ல சொல்லப்படும் அது கருத்தார் பார்த்துக்குவார் சுவிசேஷன் சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை மீதம் உள்ளதெல்லாம் என்ன அக்கம் பக்கத்தில் யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி யார் யார் பொருளை திருடிட்டு போனாலும் சரி அதெல்லாம் பார்க்குற நம்ப வேலைங்கிறது நிறைய பேர் கருத்து இந்த மாதிரி சில உண்மைகளை அறிந்தாலும் அதை சொல்லுவதற்கு அன்றைக்கு தயங்குகிற காரணத்தினாலே கள்ள தீர்க்கத்தரிசிகள் கள்ள போதர்கள் போசலர்கள் எந்த விதமான தடையும் இல்லாதபடிக்கு விதமான தயக்கம் இல்லாதபடிக்கு ஆண்டுதோறும் தாங்கள் வழக்குப்படியாக பொய்யான தீர்க்கதரிசி உரைத்து விடுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் போ உரைத்து முடித்து விட்டார்கள் பாருங்கள் அன்றைக்கு இறைமையாகவும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறத பார்க்குறோம் அங்கே ஒரு இன்னொரு தீர்க்கதரிசி தான் அனன்யா அனன்யா எப்படி ஒரு தீர்க்கதர்சனம்னால் ரொம்ப நல்லது காலம் போகுது நல்லது நடக்கப்போகுது இறைமையாக இல்லை நடக்காதையா நீ பாவத்தை விட்டு விலகாதனால நீ தவற விட்டு விலகிற ஒன்று நல்லது நடக்காங்கிறாரு அதனால் மக்கள் மத்தியில் வந்து யாருக்கு ஆதரவு வந்து போச்சுதே ஆனனியாவுக்கு ஆதரவு வந்து போச்சு ஆனாலும் பாருங்கள் இறைமையை இருபத்தெட்டாம் மத்தியத்தினுடைய பதினாறாம் வசதி வாஸ்து பறக்கும் பொழுது இந்த நல்ல மனுஷன் சரி அவன் சொல்கிறது எல்லாரும் நம்புகிறாங்க நாமையும் அவன் நியாயம் தீர்க்க போகிறோம் கர்த்தர் பார்த்துக்குவார் நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்கிறத சொல்லுறது தான் வேலை ஆனால் அங்கே என்ன பார்க்குறோன்னு சொன்னால் இறமைய தீர்க்கதட்சி புதுசு இருபத்தெட்டாம் மத்தியோட பதினாறாம் வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன பார்க்குறோன்னா ஆகியால் இதோ உன்னை பூமியில் இராதபடிக்கு அகற்றி இந்த வருஷத்தில் நீ சாவா என்ற கருத்தை சொல்கிறா கர்த்தருக்கு விரோதமாக கலகமுண்டாக பேசினாயே என்று என்றான் அப்போது என்ன பார்க்குறோன்னு சொன்னால் இன்னும் ஒரு வசனை பார்க்கும் பொழுது இறைமை இருபத்தெட்டு ஒன்பதை வாசிப்போம் சமாதானம் வருமென்று தீர்க்கத்தரிசி தீர்க்கசன் சொல்லியிருக்க கர்த்தர் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தருக்கு கர்த்தர் மெய்யா எனப்பின தீர்க்கத்தரிசை விளங்குவான்னு இறைமையை தரிசி சொன்னான் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட என்ன பண்ணுவான்னு சொன்னால் நீ வந்து பொய் சொன்னாய் நீ போய் சொல்லியிருக்கிறேன்னு வெளியரங்கமாக ஜனங்களுக்கு முன்னாடியே சொல்லுவார் அப்போது இன்றைக்கு இது போல் நிறைய ஊழியக்காரர்கள் போய் சொல்கிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சாலும் யாரும் என்ன செய்யறலை போய் சொல்கிறதில்ல ஏன்னா அதில் நம்ம வேலை கிடையாது இசைக்கல் தீர்க்கரசி புஸ்தகம் பதிமூன்றாம் மத்திய இதனுடைய ரெண்டாவது சந்தை வாஸ்து பார்க்கும் பொழுது தேவன் ஒரு தீர்க்கதரிசி கூப்பிட்டு என்ன சொல்கிறான்னா வேறு தீர்க்கதரிசிகள் பொய் தீர்க்கதரிசி சொல்கிறத பற்றி சொல்கிறாங்க இசைக்கல் தீர்க்கதரிசி புஸ்தகம் பதிமூன்றாம் மாதிரி ரெண்டாவது வாசகம் மனு புத்தனை தீர்க்கத்தரிசனம் சொல்லுகிற இஸ்ரேவேலின் தீர்க்க தரிசன விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரை ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபால்ஸ் ப்ராபஸி சொல்கிறாங்க என் பேரில் பொய் சொல்கிறாங்க நான் சொல்லாத சொல்கிறாங்க நான் அனுப்பாமல் இருந்து ஓடி போய் சொல்கிறாங்க ஆக இந்த விதமாக தவறானவைகள் என்பதை காண்பதற்கு வாய்ப்பிருந்தும் வேதத்தின் அடிப்படையில் சத்தியத்தின் அடிப்படையில் உண்மையற்ற சொல்லப்படுகிறது பொய்கள் சொல்லப்பட்டு ஜனங்கள் மயக்கப்படுகிற அப்படின்னு அறிந்திருந்தும் அநேகர் அமைதியாக இருக்கிறதுனால இவர்கள் தடையின்றி வளர்கிறார்கள் இவர்கள கேட்பதில்லை ஐயா நீ அன்னைக்கு இறமையை கேட்டான் அண்ணனையிட்ட நீ சொன்னது பொய் நீ சொன்னபடி நடக்காது நீ பொய் ச பொய்யாக தீர்க்கத்திறன் என்று கேட்டார் ஆனால் இந்த பொழுது அப்படி யாரும் அப்படி கேட்குறது இல்லையே எத்தனை முறை அவர் ஏற்கனவே பொய் சொல்லியிருந்தாலும் அடுத்த முறை அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை அப்படியே நம்புகிற மக்கள் கூட்டமாக அதை ஆதரிக்கிற மக்கள் கூட்டமாக இருக்கிற ஒரு பக்கத்தில் அது பொய் என்று அறிந்திருக்கிற மக்கள் என்ன செய்யவில்லை அதை சுட்டி காட்டவில்லை இது நம்முடைய வேலையில இது நாம யாரும் நீ ஆய்ந்திருக்கக்கூடாது இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அவருக்கு என்ன சொன்னாரோ அவர் சொல்லட்டும் ஐயா அவர் சொன்னது கருத்துடைய வார்த்தைப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்ப வேலை கிடையாது அப்போது மாட்டில் ஊத்தரிக்க சொன்னது போல் அதாவது தீயவர்களை விட நல்லவருடைய மௌனம் நல்லவர்கள் ரொம்ப இன்னாக்டிவாக இருக்காங்களோ அது அதிக தீமையானது ஆ மருமையில் ஐந்து காரங்களை ஒன்று சொன்னேன் ஏன் திரும்ப திரும்ப சொல்லுவேன் இந்த அவருடைய தொழில்முறைக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது இரண்டாவதாக பொய்களை பேசி பழகிவிட்டார்கள் மூன்றாவதாக பார்க்கும்போது தேவ பயத்தை விட அவர்களுக்கு வருகிற ஆதாயத்தினுடைய அதயத்தை குறித்த ஆசை அதிக வலிமை உள்ளதாக இருக்கிறது நான்காவதாக ஜனங்கள் பொய்களை கேட்டு பழகி பொய் பொய்யை விரும்புகிறபடினாலே அவர்கள் அதை தொடர்ந்து சொல்கிறார் ஐந்தாவதாக நல்லவர்களும் அமைதியாக இருக்கிறபடினாலே தொடர்ந்து பொய்கள் சொல்லப்பட்டாலும் அது மறுக்கப்படாமலும் அது எதிர்க்கப்படாமலும் இருக்கிற தொடர்ந்து வளர்கிறது ஆகையால் நாம் விழிப்புடன் இருக்க அழைக்கப்படுகிறோம் ஒருவர் தீர்க்க தரிசனம் சொன்னால் சொன்னவைகள் கவனிக்கப்பட்டு அது நிறைவேறிருக்கிறதா என்று உற்று கா பார்க்கப்பட வேண்டும் அதுதான் உண்மையான விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வை நம்ம ஒவ்வொரு காண்டோர் தருவாராக நம்மை வழி நடத்துவாராக